வணக்கம், நான் உங்கள் அங்கேற்கண்ணி. சத்தான உணவுகளில் இன்றைக்கு முடக்கத்தான் தோசை செய்வது எப்படின்னு பார்க்க போகிறோம். முடக்கத்தான் கீரை இது போல் கொடி போல் வளரக்கூடியது. இதிலிருந்து கீரையை நம்ம பறித்து இப்போ தோசை செய்வது எப்படின்னு பார்க்கலாம். முடக்கத்தான் கீரை தோசை செய்யறதுக்கு ஒரு கப் புழுங்கலரிசி, ஒரு கப் பச்சரிசி, அரை கப் உளுத்தம்பருப்பு, ஒரு கால் டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கணும். இதை எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஊற வச்சுக்கணும். இது ஒரு கப் அப்படிங்கிறது 200 கிராம் அளவு வரும். அப்ப புழுங்கலரிசி 200 கிராம், பச்சரிசி 200 கிராம், 100 கிராம் உளுத்தம்பருப்புங்கிறது தான் கணக்கு. இதை எல்லாமே ஒன்னா போட்டு நாம ஊற வைக்கணும். இது போல பாத்திரத்துல எல்லா அரிசியும் ஒன்னா போட்டுடணும். இப்ப ஆப்பத்துக்கு அரைக்கிறது மாதிரியே இத ஒன்னா போட்டு ஊற வச்சுக்கலாம். இப்போ கால் டீஸ்பூன் வெந்தயம் போட்டா போதும், கொஞ்சமா வெந்தயம் போட்டா போதும். இப்ப இத நல்லா அலசி அதுக்கப்புறமா ஊற வச்சிட்டீங்கன்னா ஒரு 4 அல்லது 5 மணி நேரம் கழித்து நம்ம மாவை கிரைண்டர்ல போட்டு அரைச்சுக்கலாம். இப்போ முடக்கத்தான் கீரைய அலசி, நன்கு அலசி இத எடுத்து வச்சிருக்கிறேன். இது போல சிறு சிறு காம்புகள் இருந்ததுன்னா அதை எடுத்துடணும். இதை நம்ம மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சுக்க போறோம். அரிசி ஊற வச்சது வந்து நம்ம கிரைண்டர்ல தான் போட போறோம். அப்ப கிரைண்டர்ல அரைக்கிறப்ப நம்ம ஜீரகம், மிளகு ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டு அரைச்சுக்கலாம். மிக்சியில இதை அரைச்சு அதுல ஊத்திட்டோம்னாக்க ஈஸியா அரைப்பட்டுடும். இப்போ முடக்கத்தான் கீரை முடக்கு அற்றான், அதாவது முடக்கு வாதம் வலிகளை அறுப்பவன் அப்படின்னு சொல்லுவாங்க. முடக்கு வாதத்திற்கு, மூட்டு வலி, மூட்டு தேய்மானத்துக்கு இது மிகவும் பயன்படும். அது போல இந்த முடக்கத்தான் கீரையோட விதை பாத்தீங்கன்னாக்க இதய வடிவத்துல இருக்கும், அதனால இது இதயத்துக்கு மிகவும் நல்லதுன்னு சொல்லுவாங்க. புழுங்கலரிசி, பச்சரிசி, வெந்தயம் முழுங்க எல்லாம் போட்டு ஊற வச்சோம் இல்லையா, அந்த அரிசியை போட்டு கரைச்சிட்டு இருக்கேன் கிரைண்டர்ல. இப்போ இட்லி அரிசிக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னா நம்ம பச்சரிசியை கலந்துருக்கோம், அதனால முருகலா வரும். தோசை வந்து மெல்லிசாவும் முருகலாவும் வரும். இதுல இப்ப நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன், ஓரளவுக்கு பாதி அரைப்பட்டதும் ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம், அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு இதுல சேர்த்துடணும். இப்ப இத நல்லா அரைப்பட்டுடும். இதுலயே இப்ப நம்ம முடக்கத்தான் கீரை மிக்சி ஜார்ல வச்சிருக்கோம் இல்லையா, அரைச்சு அத வந்து இப்ப இதுல சேர்த்துக்கலாம். இது மிக்சி ஜார்ல இது போல அரைச்சு வச்சிருக்கிறேன், இத நம்ம அப்படியே சேர்த்துக்க வேண்டியதுதான். மாவு நன்கு அரைப்பட்டதும் 1 டீஸ்பூன் அளவு உப்பு போட்டு அரைச்சிடலாம். இது போல தனியா ஊற வச்சு நம்மளால அரைக்கிறதுக்கு நேரம் இல்ல அப்படின்னா ஒரு எளிமையான வழி, நாம இட்லிக்கு எப்படி இருந்தாலும் மாவு அரைச்சு வைக்கிறோம் இல்லையா, இப்ப இட்லி மாவு இருக்கு இல்லையா, அத நம்ம ஒரு பாத்திரத்துல தனியா எடுத்துக்கிட்டு அதுல நம்ம என்ன பண்ணலாம், முடக்கத்தான் கீரை மிளகு ஜீரகத்தை தனியா மிக்சியில அரைச்சு நீங்க கரைச்சு தோசையாவும் பண்ணிக்கலாம்.
இருந்தால அது நம்ம இட்லி மாவுல ஊத்துறது கொஞ்சம் நார்மல் தோசை மாதிரி தான் வரும் இது இது போல நம்ம தனியா அரைச்சோனா பச்சரிசி கலந்து அரைச்சா நல்ல தோசை முருகலா வரும் இப்போ மடக்கத்தான் தோசைக்கு தொட்டுக்கறதுக்கு ஒரு அருமையான பூண்டு மிளகாய் பொடி நம்ம தயார் பண்ண போறோம் அதுக்கு தேவையானது ஒரு 10 மிளகாய் அதுக்கு அப்புறம் ஒரு 20 பல் பூண்டு இத கொஞ்சமா ஒரு ரெண்டு சொட்டு எண்ணெய் விட்டு நாம லேசா வதக்கிக்கணும் அதுக்கு அப்புறம் மிக்ஸில போட்டு சுத்தணும் இப்போ எண்ணெய் சட்டியில கொஞ்சமா எண்ணெய் விட்டு அதுக்கு அப்புறம் அந்த காய்ந்த மிளகாயை போட்டு முதல்ல வறுத்துக்கணும் மிதமான சூட்டல வறுக்கணும் இது மொடக்கத்தான் தோசைக்கு ரொம்ப அருமையா இருக்கும் அது காரமா சாப்பிடுறது பிடிச்சவங்க விரும்பி சாப்பிடுவாங்க இது இந்த பொடியை அரைச்சிட்டு நம்ம நல்லெண்ணெய் விட்டு கலந்து ஒரு மாதத்துக்கு கூட ஃப்ரிட்ஜ்ல வச்சு வெச்சுக்கலாம் இப்போ மிளகாய் வறுபட்டதும் நம்ம இத எடுத்துட்டு அடுத்து பூண்டை வறுக்கலாம் இப்போ அடுத்து ஒரு ரெண்டு சொட்டை எண்ணெய் விட்டு பூண்டை லேசா வதக்கிக்கலாம் இதுக்கு அதிகமா எண்ணெய் தேவையில்லை இப்போ நான் ஒரு 20 பல் பூண்டை எடுத்துக்கறேன் அத்த வரை மிளகாய்க்கு இது மிதமான சூட்டுல வறுபட்டா போதும் பூண்டு நிறைய நல்ல குணங்கள் இருக்கு உடலுக்கு ரொம்ப நல்லது இது போல பூண்டு வதங்கனதும் நம்ம மிக்ஸில போட்டு அரைச்சுக்கலாம் முதல்ல மிளகாய மிக்ஸி ஜார்ல எடுத்துட்டு அத ஒரு சுத்து சுத்திரணும் மிளகாய் நல்லா அரைப்பட்ட பிறகுதான் பூண்டு போடணும் இதுல தண்ணி எதுவுமே சேர்க்க கூடாது இந்த மிளகாய் வந்து இது போல நல்லா பொடியா வந்து அரைப்பட்டிருக்கணும் இதுக்கு அப்புறமா நம்ம பூண்டை இதுல சேர்த்துக்கலாம் பூண்டு சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும் இது ஒரு கால் டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் அப்புறம் தேவைனாலும் நம்ம அதுக்கு அப்புறமா சேர்த்துக்கலாம் இப்போ இத திரும்பவும் நல்லா சுத்தணும் அவ்வளவுதான் பரப்பட்டிருக்கும் இப்போ ஒரு அத கிண்ணத்துல மாத்திட்டு எண்ணெய் விட்டு வச்சிடணும் இப்போ நல்லெண்ணெய் இதுல நல்லெண்ணெய் விட்டு இது போல நல்லெண்ணெய் விட்டு கலந்து வச்சிட்டோம்னாக்க ஒரு டப்பால எடுத்து மூடி வச்சிட்டோம்னாக்க இது நம்ம கொஞ்சமா எடுத்து தோசைக்கு தொட்டுக்கலாம் இது முடக்கத்தான் தோசைக்கு மிக மிக அருமையா இருக்கும் இது செய்து சாப்பிட்டு பாருங்க இப்போ நாம அரைச்ச மாவை 4 மணி நேரம் வெளியில விட்டு அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜ்ல எடுத்து வச்சிட்டேன் இப்போ இது மாதிரி பக்குவத்துல மாவு இருக்கணும் இப்போ நம்ம தோசையை ஊத்தலாம் மாவை விட்டு அப்படியே பரவலா ஆக்கி விடணும் அப்படியே சிம்லயே வேகணும் மேல கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் நாங்க செக்கில ஆட்டின கடலெண்ணெய் தான் பயன்படுத்துறது இப்ப தானா அப்படியே எடுத்துட்டு வருதா ஏடா வருது இல்லையா அதே மெல்லிசா வரும்
போல திருப்பி விட்டுறணும் இப்போ முடக்கத்தான் தோசையோட பூண்டு பொடியும் வைத்து சாப்பிட்டாக்க மிக மிக அருமையா இருக்கும் இந்த ரெசிபியை செய்து பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்